அபி தங்கம் டார்லிங் என்ன அபி தங்கம் பயங்கர சின்சியரா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காத்தாடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டார்லிங் காத்தாடி என்ன இது திடீர்னு காத்தாடி பண்ற வேலையில இறங்கிட்டீங்க டார்லிங் இத எனக்காக ரெடி பண்ணல அப்புறம் யாருக்காக முகிலுக்காக முகிலுக்காகவா ஆமா அவனுக்கு காத்தாடினா ரொம்ப பிடிக்குமா ஓ வானத்துல காத்தாடி பறந்தா ஃளைட் பறந்தா நம்ம எப்படி பாப்போமோ அப்படி ஆச்சரியமா பாப்பானா அதான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்னொன்னா பண்ணலான்னு இருக்கேன் அதுல ஒண்ணுதான் இது எங்க இத போடுற நான் பாக்குறேன் அடடடடா ஆ இதுல நம்ம தலைவனோட முகத்தை வேற போட்டுருக்கியே ஆமா டார்லிங் முகிலுக்கு கூடுதலா கொஞ்சம் சந்தோஷம் வரும்ல ஏன் தங்கமே நீயும் ஏதோ புதுசு புதுசா பிளான் பண்ணிட்டே தான் இருக்க சூப்பர்ரா கலக்கு கலக்கு தேங்க் யூ டார்லிங் சரி டார்லிங் நீ நல்லபடியா இத அவன்ட்ட குடுக்குற வேலைய பாரு அப்பா டியூட்டிக்கு போய் வந்துறேன் சரியா பை தங்கம் பை என்ன இப்படி சோமா உட்கார்ந்துட்டு இருக்கான் யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டேய் உப்பு மூட்டா ஏன் இஞ்சிய நறுக்குன்னு கிடைச்ச மாதிரி மூஞ்சிய உம்முன்னு வச்சிட்டு இருக்கற ஏ மூஞ்சிய அப்படிதான் எப்பவுமே ஸ்கூலுக்கு போகும்போது தான இப்படி இருப்ப இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல மிஸ்ஸுக்கு சேர்த்து திட்டினாங்களா இல்ல ஹோம்வொர்க் எதுவும் நிறைய கொடுத்துட்டாங்களா இல்ல எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கிட்டியோ? தண்ணி வச்சிட்டே. எதுக்கு இப்ப கேள்வி கேட்டு தோசை பண்றே? வேற வாளை இருந்தா பேய் பாரு. டேய், உன்னை மேய்க்கிறதாண்டா என் வேலையே மே. என்னாச்சு? யாபி, சொல்லு சுமு, கையில என்ன காட்டாஜி வச்சிருக்க? ஐ காட்டாஜில முகிலோட மூஞ்சி இருக்கு முகில் கிட்ட குடுக்க போற சுமு ஏ இப்ப புரியுது அவன காட்டாஜினா பிடிக்கும் தெரிஞ்சி இத குடுத்து என் மச்சிய கவுக்க பாக்குறியா என் மச்சி முன்வாசலதான் உட்கார்ந்து இருக்கா வா கபி என் மூஞ்சிய போட்டு இதே மாதிரி எனக்கு ஒரு காட்டாஜின் தெரியா சரி வா போலாம் சரி வா அது எது முகில் ஐ காத்தாடி ஆஹா நம்மளுக்கு பிடிச்ச எலுமிண்ட கையில வச்சிருக்காளே அண்ணா எனக்கு அபி பிடிக்காது மச்சி பார்வன காட்டாடி படிக்கட்டுல மெல்ல வாடா உருண்டாத இது வேறயா கருமு மாட்டாங்க ஏற்கனவே முகில் இவன் மேல காண்ட்ல இருக்கான் இது தெரியாம இவ எதுக்கு இவன் கிட்ட வரான்னு தெரியல வரட்டும் வரட்டும் அப்பதான் சீன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த முகில் காத்தாடி ஆஹா மூஞ்ச அழகா காத்தாடியில வஞ்சி வச்சிருக்காளே கை நீத்து வாங்கிட்டா நமக்கு மூக்கு எத்தோ கம்மி ஆயிடுமே சுண்ணா பண்ண எட்டு விடாத இப்படி வெறப்பா மெயின்டைன் பண்ணு இந்த முகில் வாங்கிக்கோ உனக்காக தான் நான் இத ரெடி பண்ண வாங்கிக்கோ டேய் சாப்பங்களங்க
எப்படியும் நீ படிச்சு பட்டம் வாங்க போறதில்லன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த புள்ள வந்து பட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குது. இதையாச்சும் வாங்கி தொலைய. நான் இப்ப எப்படி ஏத்தி விடுறேன்னு மட்டும் பாரு. முகில், இந்த பட்டம் சூப்பரா இருக்குடா, வாங்கிட்டு வா, மாடியில போய் விடலாம். பாத்தியா, உன் போட்டோ வேற ஒட்டிருக்காடா. அத்தா, எனக்கோ அந்த காத்தாடி வாங்கி மாடியில டெய்லி ஒட்டுறது ஆசையா தான் இருக்கு, ஆனா கெட்டு தற்குது. அதெல்லாம் பாக்காத, வாங்கிக்க. உங்க அப்பா உனக்கு காத்தாடி எல்லாம் வாங்கி தர மாட்டாரு. இந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கிக்க, என்ஜாய் பண்ண. வாங்கோ முகில், ப்ளீஸ் முகில். சூப்பரா இருக்குல்ல. என்னடா ஆச்சு இவனுக்கு? கிரிஜா பேசினது கேட்டு ஒருவேளை மயங்கிட்டானோ? முகில், அப்படியே என்ன பண்ற? அபியோட ஃப்ரெண்ட் ஆயிடுற. இவ வேற உன் அம்மாவ அம்மான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. டேய், இதுக்கு மேல எதுக்கு கோவம் வீரப்பெல்லாம்? கமான் முகில், கமான், எஸ், போய் ஃப்ரெண்ட் ஆயிடு. ஓகே, காட்டாய் குட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுவியா? பி என்ன பண்ற பார். ஐயோ, அது வேற லெவல் தானே. முகிலு, அபி ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக ரெடி பண்ணாப்பா, அத போய் இப்படி கிளிக்கலாமா? நான் கேட்டனா காட்டாடி வேணும் அப்படின்னு? நான் கேட்டனா காட்டாடி குட்டா, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிவன்னு நினைச்சியா? நெவர். நான் திரும்பியும் சொல்றேன், நான் ஒரு வாட்டி புளிய பட்டா போதும். விஜயே இந்த டயலாக பத்து தடவை தான்டா பேசிருக்காரு, நீ ஒரு 10,000 தடவை பேசிட்டடா, போதும். அபி, இவ இப்படி பண்ணிட்டா நீ எதுவும் வருத்தப்படாதமா? இவ இப்படித்தான், நீ வேற பட்ட ரெடி பண்ணி வையே, நம்ம மாடியில போய் விடலாம். உன்னை அயன் பாக்ஸ்ல வச்சு அப்படியே அயன் பண்ணிடுறேன் பாரு. நல்ல காத்தாடி, கஷ்டப்பட்டு செஞ்சிருப்ப போல. முகில் பழைய பேப்பர் மாதிரி அசால்ட்டா கிழிச்சு போட்டுட்டானே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நல்ல காத்தாடி இன்னொன்னு புதுசா செஞ்சு கொண்டு வா, நாம விடலாம். ஃபீல் பண்ணாதீங்க தங்கம். நான் ஃபீல் பண்ணலப்பா, அடுத்து என்ன பண்ணி முகில் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். டேய், ரொம்ப கஷ்டமா இருந்தா விடுறா, அவனா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாண்டா. இல்லப்பா, நானும் முகிலும் ஃப்ரெண்ட் ஆகிறோன்றது மீனம்மாவோட ஆசை.
எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் உங்களோட ஆசையை நிறைவேற்றுவேன்ப்பா.